நீர் மேலாண்மையில ஓரளவு நம்ம முன்னேறிட்டோம் நீங்க நினைக்கிறீங்களா? மக்களை எப்படியாவது காப்பாத்தி கொண்டு வந்துவாங்க, உட்கார வச்சுதான் சாப்பாடு போட்டேன், அவங்களுக்கு புடவை கொடுத்தேன், வேஸ்ட் கொடுத்தேன், தண்ணி கொடுத்தேன், டீ காஃபி கொடுத்தேன், முடிஞ்சு போச்சா, அப்புறம் பழையபடி போயிடலாமா? இதுதான் வந்து ஃபிளட் ரிலீஃபா? யோசனை பண்ணுங்க, 107,000 கேரட் தண்ணி அடையார் ஆறுல போச்சு 2015. அடையார் ஆறு என்னக்கு இருக்கு, கால்வாய் மாதிரி இருக்கு. சரி, அதுல வந்து நம்ம நிறைய உயிரிழப்புகள், 550 பேர் இறந்துட்டோம். அந்த வெள்ளத்துல சிக்கி வாழ்க்கையே நாசமா போன பலருடைய வாழ்க்கை இன்னும் முன்னுக்கு வரல. 2050 500-600 மில்லிமீட்டர் மழை பெஞ்சதா, அதை விட மோசமான விளைவுகளை இந்த வருஷம் நம்ம குடிசைகள் வந்து நீங்க விட்டுட்டா கூட மழையில அடிச்சுட்டு போயிடும், வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடும். கான்கிரீட் பில்டிங் அடைச்சிட்டு நிக்குது, அது என்ன பண்ண போறீங்க நீங்க? 2015-2020 அடுத்த 5-6 வருடங்களில் பள்ளம் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல வரேன். அடுத்து 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 நம்ம வரப்போற வருடங்கள் மிக மோசமானதா தான் இருக்கும். ஆனா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 3 யோசனையோட திட்டங்களோட பண்ணாங்கன்னு சொல்றாங்க, அதை நீங்க எப்படி ஒப்பிட்டு பாக்குறீங்க? இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி இயர்ல ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்கணும், 20-22 அடிங்கிறது 20 அடியிலே திறந்து விட்டுருக்கும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 2-3 மாதங்களில் பெய்கின்ற அந்த மழை 650-700 மில்லிமீட்டர், இப்போ வந்து 10 நாளில் பெஞ்சு முடிஞ்சிடும். அந்த 8,000 சதுர கிலோமீட்டர்ல நான் என்னோட டேங்க் மயர் கணக்குப்படி 4,100 ஏரிகள் இருக்கு. அந்த 4,100 ஏரிகள் உங்களால் பாதுகாக்க முடியுமா? மிகப்பெரிய வெள்ளம் வந்தது, அதை பத்தி டாக்குமெண்டேஷன் இருக்கா? எனக்கு தேவை. என்ன டாக்குமெண்டேஷன் வச்சிருக்கீங்க? தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் சிறப்பு நேர்காணல் பதினிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் முனைவர் திரு ஜனகராஜன் நீரியல் உறவினர் அவர்கள். வாருங்கள், அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ சமீபமா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு விஷயம் பேசி பேச பொருளா இருக்குன்னா அது வந்து கண்டிப்பா இந்த புயல் தான், நிவர் புயல் இப்பதான் கடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அடுத்தடுத்த புயல்கள் வரும் அப்படின்னு வானிலை ஆய்வு மைய வல்லுநர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அவர்களை விட உங்கள்கிட்ட நான் எதுக்காக நான் முக்கியமா பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னா, நீர் மேலாண்மை சார்ந்து பல விதமான ஆய்வுகளை தொடர்ந்து பேசியும் எழுதியும் வரக்கூடிய ஒரு முக்கியமான வல்லுநர் நீங்க. அந்த அடிப்படையில என்னுடைய முதல் கேள்வி அப்படிங்கிறது, மற்ற ஆண்டுகளை ஒப்பிடும் போது மற்ற இயர்கள், நீங்க எல்லா இயரும் ஒவ்வொரு ஆண்டு எவ்வளவு மழைப்பொழிவு ஏற்படுது, என்னென்ன புயல்கள் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துது, நம்ம எங்கெல்லாம் மிஸ் பண்றோம்ன்றத தொடர்ந்து சொல்லக்கூடிய அறிவுறுத்தக்கூடிய ஒரு வல்லுநர் நீங்க. அப்படின்னும் போது 2020 மட்டும் நீங்க எப்படி பாக்குறீங்க? நீர் மேலாண்மையில ஓரளவு நம்ம முன்னேறிட்டோம் நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வை என்ன சார்? 2020 பத்தி நீர் மேலாண்மையில நம்ம எந்த வகையிலும் முன்னேறல. நம்ம 2015 என்ன பேசணுமோ அதான் இப்பவும் பேச போறோம். 2005 வெள்ளத்தில் என்ன நான் சொல்லணும் அதே தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ், நம்மளுடைய முன்னேற்பாடுகள் எல்லாமே வெள்ளம் சார்ந்தது. வெள்ளம் வந்துட்டால் அந்த வெள்ளத்தை எப்படி தடுக்கிறது, வெள்ளம் வந்துட்டால் அந்த வெள்ள தண்ணீரை எப்படி வெளியேற்றுறது, இந்த ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும்தான் நம்ம வந்து வெள்ளத்தையும் புயலையும் அணுகிறமே தவிர, அந்த உண்மையிலேயே நீர் மேலாண்மைங்கிற எண்ணம் நமக்கு வருதா, நீர் மேலாண்மை பண்ணுறோமா அப்படின்னா கண்டிப்பா நம்ம நீர் மேலாண்மையில ரொம்ப 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 பின்தங்கி இருக்கிறோம். நம்ம வந்து இப்ப 2015 வெள்ளத்துல வந்து நம்ம என்ன பார்த்தோம், கிட்டத்தட்ட வந்து நமக்கு 500-550 மில்லிமீட்டர் மழை பெஞ்சது. அந்த 550 மில்லிமீட்டர் மழை பெஞ்சு அதுக்கு மேல வந்து கொஞ்சம் 2 ஸ்பெல்ல வந்தது, 2 நவம்பர் 16-17 ஒரு ஸ்பெல்லு, அப்புறம் டிசம்பர் 1-2 ஒரு மிகப்பெரிய ஸ்பெல்லு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்ரப்டா செம்பரம்பாக்கம் ஏரியா திறந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 107,000 கனஅடி தண்ணி அடையார் ஆறுல போச்சு. யோசனை பண்ணுங்க, 107,000 கனஅடி தண்ணி அடையார் ஆறுல போச்சு 2015. அவ்வளவு தண்ணி எங்க போகும்னா காவேரி ஆறுல கரை ஓடுன்னு சொல்லுவோம். அடையார் ஆறு என்னக்கு இருக்கு, கால்வாய் மாதிரி இருக்கு, அதுல எவ்வளவு தண்ணி போனா தாங்குமா? சரி, அதுல வந்து நம்ம நிறைய உயிரிழப்புகள், 550 பேர் இறந்துட்டோம். அந்த வெள்ளத்துல சிக்கி நாசமா போன அந்த ஒரு வாழ்க்கையே நாசமா போன பலருடைய வாழ்க்கை இன்னும் முன்னுக்கு வரல.
அது நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிலைமை அப்படி இருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப 2015ல இருந்து நம்ம இன்னைக்கு 2005ல இதே மாதிரி ஒரு பெரிய வெள்ளம் வந்தது. என்ன பாடம் கத்துக்கிட்டோம்னா ஒண்ணும் இல்ல, 2015ல சஃபர் பண்ணோம். இப்ப 2015ல இருந்து 2020 ஒரு வெள்ளம் வந்திருக்கு, நம்ம தப்பிச்சிட்டோம். ஆனா நம்ம பாடம் கத்துக்கிட்டோம்னா ஒரு பாடமும் இல்ல. இப்போ 2020ல நம்ம என்ன சொல்றோம்னா, அரசாங்கம் என்ன சொல்றோம்னா, பாதிப்பே இல்லை, உயிரிழப்புகள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து ஒரு பெருமையை பேசிக்கிறாங்க. ஆனா மிக தவறு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எவ்வளவு மழை பெஞ்சது உங்களுக்கு? 25,000 mm. சோ ரெண்டு ஸ்பெல்லுல கிட்டத்தட்ட 500-600 mm மழை எங்க, இந்த 250 mm எங்க. அதனால வந்து இது நாங்க நம்ம தம்பிச்சிடும் சொல்றது ஒரு எந்த வகையில நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். அதே அளவு மழை பெய்திருந்தால் கிட்டத்தட்ட டபுள், 2050 500-600 mm மழை பெஞ்சதா, அதை விட மோசமான விளைவுகளை இந்த வருஷம் நம்ம சந்திக்க வேண்டி இருந்திருக்கும். நம்ம தப்பிச்சிட்டோம். எப்படி தப்பிச்சிட்டோம்? மழை அளவு கம்மி, ரெண்டு ஸ்பெல் இல்ல, ஒரு ஸ்பெல் அடுத்த ஒரு. ஓகே, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஜனகராஜன் சார் வந்து தொடர்ந்து அரசாங்கத்தை கிரிட்டிசைஸ் பண்றாரு அப்படின்னு உங்களை விமர்சனம் கொடுங்க சொல்றாங்க. 2015-2020 வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த விதமான முன்னேற்றம் இல்லைன்னு சொல்றீங்க. இப்ப 2015ல அதிகப்படியான நீரை திறந்து விட்டாங்க, இப்போ நீரை வந்து கொஞ்சம் குறைவான அளவு திறந்து விடுறாங்க. ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில அரசு ஈடுபடுது அப்படின்னா அரசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருதுன்னா புரிஞ்சுக்க முடியுது. 2015ல ஏற்படணுமே இப்ப ஏற்படலையே. என்ன சொல்ற, கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருதுன்னா இது என்ன கொஞ்சம் கொஞ்சமா மாறுறது எனக்கு புரியல. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, நான் முதல்ல சொன்னேன், 550 mm மழை எங்க, 250 mm மழை எங்க. இதுல என்ன என்ன ஒரு முன்னேற்பாடு நமக்கு பண்ணிட்டோம்? என்ன முன்னேற்பாடு பண்றாங்க? அங்கங்க கொஞ்சம் கரையை கொஞ்சம் தூர் எடுத்திருக்கிறாங்க அடையார் ரிவர்ல, அப்புறம் வந்து அங்க இருக்கிற குடிசைகள் அகற்றி இருக்கிறாங்க. இது என்ன முன்னேற்பாடுன்னு எனக்கு புரியல. நான் சொல்ற முன்னேற்பாடுனா என்ன அப்படின்ட்டு, உண்மையிலே நீங்க முன்னேற்பாடு பண்ணணும்னா நீங்க வந்து அடையாறு அடையாறு ஆறை வந்து ஆறா நீங்க பாக்கணும். அது நீங்க தற்சமயம் கால்வாயா தான் பாக்குறீங்க. எப்படி கால்வாயை பாக்குறீங்க? ரெண்டு பக்கமும் சுவர் கட்டுறீங்க. அந்த ஆறுக்கு ரெண்டு மருங்கிலும் இருக்கிற அந்த பிளட் பிளைன் நீங்க விட்டாச்சு, என்க்ரோச்மெண்ட் வந்துருச்சு. ஆறு வந்து பல இடத்துல குறுகி இருக்கு. அது உண்மையான அகலம் வந்து பாத்தீங்கன்னா 150 meter ல இருந்து 250 meter. உண்மையான அகலம் 150 meter ல இருந்து 250 meter. எந்த இடத்துல 150 meter இருக்கு? 100 meter இருக்கு. எங்க 250 meter மெஷர் பண்ணுங்க எனக்கு. 250 meter கால் கிலோமீட்டர் அகலம் அடையாறு ஆறு. 100 meter கிட்டத்தட்ட ஒரு 330-340 அடி. எங்க எங்க அந்த அளவுக்கு மினிமம் குறைஞ்சபட்சம் அவ்வளவு அகலம் இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய ரெக்கார்டு சொல்லுது. அந்த அளவு நம்ம இருக்கா எங்க ஆறு இன்னைக்கு ரொம்ப குறுகி இருக்குல்ல. சோ இதுல வந்து நம்ம நம்மளுடைய ஆற்றின் ஒழுங்கான அகலத்தை நம்ம ஃபர்ஸ்ட் ரெட்ரீவ் பண்ணணும். அதனுடைய ஆழத்தை சரி பண்ணணும். எவ்வளவு ஆழம் இருந்ததோ அந்த ஆழத்தை சரி பண்ணணும். ஏர்போர்ட் கிட்ட போய் பாருங்க, 5 அடி உயரத்துல இருக்கு. ஜஃபர்கான் பேட்டு கிட்ட ஒரு 4 அடி உயரத்துல இருக்கு. இப்படி மேடு பள்ளம் மேடு பள்ளம் போய்கிட்டு இருந்தா ஆறு எப்படி ஆறா இருக்க முடியும்? அதுதான் ஆறா. அந்த கிராவிட்டி நம்ம எப்படி ரெஸ்டோர் பண்ண போறோம்? அந்த கிராவிட்டியை வந்து ஒழுங்கா ஸ்டடி பண்ணேன். என்க்ரோச்மெண்ட் காரணம் இல்ல. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்து இப்ப இரவு நேரங்களிலயும் மீதி நேரங்களிலயும் வந்து இந்த ஜாஃபர் கான்பேட், சைதாப்பேட்டை, அப்புறம் வந்து இந்த ஈக்காட்டு தங்கல் அந்த மாதிரி இடத்துல ஏர்போர்ட் கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த பில்டிங் டெப்ரிஸ் வந்து கொட்டுறாங்க, குப்பை கூலங்கள். அடையாறு வந்து ஒரு டம்பிங் யார்டா இருக்கு. நான் வந்து குற்றம் சொல்வதை என்னுடைய செய்யணும்னு நான் சொல்லல, குற்றமே சொல்லல. தயவுசெய்து ஆறு ரெட்ரீவ் பண்ணுங்க. ஆறு பழைய நிலைக்கு கொண்டு வந்தாதான் தண்ணீர் போகும். பழைய நிலைக்கு கொண்டு வராம எப்படி தண்ணி போகும்? எங்கேயாவது ஆறு வந்து மேடு பள்ளத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா? 4 அடி உயரம். நீங்க ஏர்போர்ட் கிட்ட போய் பாருங்க. ஏர்போர்ட் கிட்ட வந்து செகண்ட் ரன்வே அடையாறு மேல கட்டிருக்கிறாங்க. நான் வந்து அந்த ஜிபிஎஸ் விஷுவலைசர் நான் மெஷர் பண்ணேன். மெஷர் பண்ணும்போது அந்த 5 அடி மேல போகுது இங்க ஆறு. இப்படி வந்து இறங்கி திடீர்னு மேல போகுது ஆறு. எப்படி மேல போகும்? ஜஃபர் கன் பேட் கிட்ட போய் நீங்க போய் பாருங்க, அங்க எவ்வளவு மேடு இருக்குன்னு பாருங்க. சைதாப்பட்டு கிட்ட எவ்வளவு மேடு இருக்குன்னு பாருங்க. சரி, பல இடங்களில் மேட்டு பள்ளங்கள் நிறைந்த ஆறு. அப்ப ஜெட்ல வரல தண்ணி, அடிச்சுக்கிட்டு பிறண்டுகிட்டு தண்ணி போயிட்டு இருக்கு. அது மாதிரி இருக்க முடியாதுல்ல. சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நம்ம என்க்ரோச்மெண்ட் எல்லாம் பாக்குறது குடிசைகள். குடிசைகள் வந்து நீங்க விட்டுட்டா கூட மழையில அடிச்சுட்டு போயிடும், வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடும். கான்கிரீட் பில்டிங் அடிச்சுட்டு போகாது. நிறைய கான்கிரீட் பில்டிங் இருக்காது, என்ன பண்ண போறீங்க? பிளட் பிளைன்லயும் அடையாறு பேங்க் ரிவர் விட்ல பெட் விட்ல கான்கிரீட் பில்டிங் அடைச்சிட்டு நிக்குது. அது என்ன பண்ண போறீங்க? நீங்க எடுக்க போறீங்களா? ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். திருநெல்மலையில வந்து பிரிட்ஜ் கட்டிருந்தாங்க, பழைய பிரிட்ஜ் திருநெல்மலை அடையாறு ஆறு குறுக்க. அகலமான ஆறு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 300-350 அடி அகலம் ஆறு. ஆனா பிரிட்ஜ் 100 அடி. எப்படி இருக்க முடியும்? பிரிட்ஜ் 100 அடி, ஆற்றின் அகலம் 350 அடி. நான் போயிட்டு நிறைய ப்ரெஷர் கொடுத்து நிறைய பேர்கிட்ட சொல்லி மக்களை போய் பார்க்க சொல்லி இப்போ அகலப்படுத்திருக்கிறாங்க. சோ திருநெல்மலையில பிரச்சனை இல்லாம தண்ணி போயிட்டு இருக்கு. அந்த அகலம் பிரிட்ஜ் அகலப்படுத்தினா இதெல்லாம் வந்து பழைய நிறைய பிளண்டர்ஸ் பண்ணிருக்கிறோம் முன்காலத்திலேயே. சோ இதெல்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணணுங்க.
என்க்ரோச்மெண்ட்டை முக்கியமாக ஃப்ளட் பிளைனை நம்ம என்க்ரோச் பண்ண இதை என்க்ரோச்மெண்ட்டை எடுக்கணும். ஏன்னா இந்த ஃப்ளட் பிளைனுங்கிறது ஆறும் ஆற்றை சார்ந்த இடமும்னு சொல்லுவாங்க. ஆற்றை சார்ந்த அந்த இடம் ஃப்ளட் பிளைன், அந்த அது வந்து குஷன். அந்த குஷன் ஃபார் தி ரிவர் ஷுட் பி ரெஸ்டோர்டு. அங்கே பில்டிங்ஸ் இருக்க என்ன பண்ண போறீங்க, அதெல்லாம் இருந்தால் அந்த ஒரிஜினல் மெமோயர்ஸ் ரெக்கார்ட்ஸ் படி 60,000 கன அடி தண்ணீர் அடையார் ஆற்றில் போகணும். அதுதான் ஒரிஜினல் கெப்பாசிட்டி. அதுக்காக ரெஸ்டோர் பண்ண முடியுமா? ஏன் அப்போ 60,000 கன அடி அங்கே ரெஸ்டோர் கன அடி அது கேரியிங் கெப்பாசிட்டி இருந்திருக்கு, அவ்வளோ தண்ணி போயிருக்கு. புதுசாக இப்போ தண்ணி போகலை, காலம் காலமாக அடையார் ஆற்றில் அவ்வளோ தண்ணி போயிருக்கு. போனதுனால தான் ரெக்கார்ட் படி 60,000 கன அடி அதோட கேரியிங் கெப்பாசிட்டின்னு சொல்லியிருக்கிறோம், சொல்லியிருக்கு. ஸோ அதனால் இப்போ அவ்வளோ தண்ணி இப்போ ஒவ்வொரு வருஷம் பாருங்க, 1985, 2005, இப்போ வந்து 2015, 2020, அடுத்த 5-6 வருடங்களில் பள்ளம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வரேன். அடுத்து 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 நம்ம வரப்போகிற வரப்போகிற வருடங்கள் மிக மோசமானதாக தான் இருக்கும். மிகப்பெரிய குறைந்த நாட்களில் மிகப்பெரிய அதிகமான ரெயின்ஃபால் வரத்தான் செய்யும். ஏன்னா பருவகால மாற்றம் நடந்துட்டு இருக்கு. பருவகால மாற்றங்கள் நடக்கும் பொழுது கடந்த 10 வருடங்களில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்டென்ஸ் ரெயின்ஃபால் இந்தியாவில் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்பர் ஆஃப் சூப்பர் சைக்ளோன்ஸ் கடந்த 30 வருடங்களில் 10 நடந்திருக்கு இந்தியாவில். ஸோ இது இன்டென்சிட்டி எல்லாமே அதிகமாக போகுது வரும் காலங்களில். ஸோ நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கிறோம், ப்ரிப்பேர்டாக இருக்கணும். என்ன ப்ரிப்பேர்டாக இருக்கிறீங்க விஷயம் உங்களுக்கு, என்ன விஷயம் உங்களுக்கு தெரியும், என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன் வந்து 2015 ஒரு முன் யோசனை இல்லாம திறந்து விட்டுட்டாங்க. ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஒரு முன் யோசனையோட திட்டமிட்டோட பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி ஒப்பிட்டு பாக்குறீங்க? நான் வந்து இது ஒரு பெரிய விஷயமாவே நினைக்கலாம் அவங்க இந்த வருஷம் அதை ஹேண்டில் பண்ணதை. ஏன்னா மழை அந்த அளவுக்கு இல்லைங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க, 2015 அப்ரப்டா திறந்தது வெள்ளம் வந்து நான் ஒத்துக்கிறேன், ஓகே. அது முன்னாடியே திறந்துருக்கணும். ஆனா இப்போ வந்து மழை அளவு 250 மில்லிமீட்டர் தான், பெருசா இல்லை. அங்க கூட அவங்க என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னா 24 அடி உயரம் உள்ள அந்த டேங்க்ல 22 அடி வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். 22 அடி முடிஞ்ச விட நான் திறந்து விடுவேன். ஸோ அது கூட தப்பு தான். ஏன்னா அதுவும் சூப்பர் சைக்ளோன் இயர், எக்ஸ்ட்ராடினரி இயர். எக்ஸ்ட்ராடினரி இயர்ல நீங்க ரெகுலர் ரிசர்வாயர் ஆபரேஷன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி இயர்ல ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்கணும். 22 அடிங்கிறது 20 அடியிலே திறந்து விட்டுருக்கணும். சப்போஸ் 250 மில்லிமீட்டர் வந்தது, மழை நம்ம தப்பிச்சிட்டோம், 400 மில்லிமீட்டர் 500 மில்லிமீட்டர் என்ன பண்ண போறீங்க? 22 திறந்திருந்தனால ஒரு கண்டிப்பா மிகப்பெரிய டேமேஜ் ஆயிருக்கும். சரி, இப்ப இந்த ஆண்டிற்கான மழை பொழிவு அப்படிங்கிறது சரியான அளவுதான் பொழிஞ்சிருக்குதா நினைக்கிறீங்களா, அல்லது இன்னுமே வந்து மழை பொழிவு அளவு நம்ம எட்டலையா, இல்ல சராசரி தாண்டிருச்சா இந்த ஆண்டு, எப்படி பாக்குறீங்க? எப்படின்னா சராசரியா நமக்கு வந்து இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு 600-650 மில்லிமீட்டர் மழை பெய்யணும், ஓகே. அது வந்து இப்ப இந்த வருஷம் நமக்கு சரியா தான் பெஞ்சிருக்கு. 700 மில்லிமீட்டர் 750 மில்லிமீட்டரோட பெய்யும். அது கூட நம்ம சராசரி முன்ன பின்ன நம்ம சரிதான். ஆனா பெய்கின்ற மழை ஒரு சில நாட்களில் பெஞ்சு முடிஞ்சிடும். முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து 2-3 மாதங்களில் பெய்கின்ற அந்த மழை 650-700 மில்லிமீட்டர் இப்போ வந்து 10 நாள்ல பெஞ்சு முடிஞ்சிடும். அங்கதான் நமக்கு வந்து ரொம்ப ப்ரிப்பேர்ட்னஸ் தேவை, அங்கதான் நமக்கு முன்னேற்பாடுகள் தேவை. யா பெய்கின்ற மழை அளவு குறையாது, பெய்கின்ற மொத்த மழை அளவு குறையாது, அந்த பெய்கின்ற நாட்கள் குறைவு. இந்த குறைந்த நாட்களில் மிக அதிக மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கணும். இதுக்கு இங்கதான் நமக்கு ப்ரிப்பேர்ட்னஸ் தேவை. அந்த ப்ரிப்பேர்ட்னஸ் நமக்கு இல்லை. கம்மியான டேஸ்ல நிறைய மழை வரும், அதை எப்படி நம்ம வந்து டாக்கிள் பண்ணணும்ங்கறத ப்ரிப்பேர்ட்னஸ் நமக்கு தான் இருக்கணும், அரசாங்கத்துக்கு இருக்கணும்னு சொல்ல வரீங்க இல்லையா? கண்டிப்பா அந்த ப்ரிப்பேர்ட்னஸ் நம்ம இருக்கணும், அதை நம்ம எதிர்பார்க்கணும். அதுக்கு நமக்கு முன்னேற்பாடு தேவை. அந்த முன்னேற்பாடு நம்ம மட்டும் இருக்கிறதா தெரியல. சார், இப்ப பாத்தீங்கன்னா சென்னையில பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பகுதிகளா இருக்கிறது முடிச்சூர், வேளச்சேரி போன்ற ரொம்ப முக்கியமான பகுதிகளா இருந்துகிட்டு இருக்கு. இந்த இடங்கள்லாம் இன்னுமே வந்து ஒரு சின்ன மழை பெஞ்சா கூட தண்ணி தேங்குது, வெள்ளம் சூழ்ந்துருச்சு, வீட்டுக்கு தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா இதுக்கு என்னதான் காரணம்? ப்ராப்பரா என்ன பண்ணாலும் நடக்காதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது முடிச்சூர் ஏரி பாத்தீங்கன்னா ஏரிங்க, அது முடிச்சூர் வந்து ஏரி, அது வந்து ஒரு லோ லையிங் ஏரியா. அங்க வந்து கொஞ்சம் மழை பெஞ்சாலும் அங்க வந்து வெள்ளம் வரதான் செய்யும். ஸோ சிஎம்டிஏ அதே மாதிரி வேளச்சேரியும் அப்படிதான். ஸோ இந்த மடிப்பாக்கம், ராம்நகர், இந்த பள்ளிக்கரணை மார்ஷ், அந்த ஏரியா ஃபுல்லாவே லோ லையிங் ஏரியா. இன்ஃபேக்ட் பள்ளிக்கரணை இடம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை மார்ஷ் வந்து சீ லெவலுக்கு கீழே இருக்காது, சீ லெவலுக்கு கீழே இருக்கு. அப்போ கண்டிப்பா ராம்நகர் அதை ஒட்டி இருக்கு. ராம்நகர் இஸ் பார்ட் ஆஃப் பள்ளிக்கரணை மார்ஷ். அங்க வந்து கண்டிப்பா வரதான் செய்யும். அங்க இன்ஃபேக்ட் இந்த நிறைய சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் கட்டிருக்காங்க, அங்கெல்லாம் வெள்ளம் சூழ்ந்திருக்கு. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி தண்ணி சூழ்ந்திருக்கு. இது வந்து நம்ம எதிர்பார்க்கணும். என்ன நம்ம அந்த இடத்துல வந்து பர்மிஷன் கொடுக்கூடாது பில்டிங்க்கு, ஏன்னா அது மார்ஷ் லேண்டு பிலோ சி லெவல். அங்க வந்து நம்ம கொடுத்துட்டு வெள்ளம் வரதான் செய்யும். முடிச்சிடும் அப்படிதான். அது வந்து ஃப்ளட் லைன் ஏரியா, நீரை சேமிக்க வைக்க முடியாதா? அதுக்கான திட்டமிடலாம் செய்ய முடியாதான்னு கேக்குறேன். அந்த ஏரி பெருசா இருந்ததுன்னா அந்த தண்ணி அதுல வந்து சேரும். ஏரி இல்லையே அங்க வெள்ளச்சேரி ரொம்ப
இப்போ குறுகிடுச்சுல்ல, குளம் மாதிரி இருக்கு, அது ஏரி மாதிரியா இருக்கு, அது மிக மிக குறுகிடுச்சு. அது இன்னும் கொஞ்ச நாள் தான் குறுகிடும். அதே மாதிரி ஆதம்பக்கை மாதிரி பக்கத்துலயே இருக்கு, அது ரெண்டும் இணைஞ்சிருக்கும், அந்த தண்ணி அந்த சர்ப்பில் சுதுக்குறோம், அது ரொம்ப குறுகிடுச்சு. அதுக்கு மேல வந்து நங்கநல்லூர் ஏரி, அதெல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு ரொம்ப இணைந்த ஏரிகள். ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப 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 குறுகி இருக்கிற இடம் தெரியாம இருக்கு. ஸோ இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் கூட நான் வந்து ரொம்ப நான் பெரிய விஷயம் போயிடல, சிட்டிக்குள்ள வந்துடுச்சு, பார்ட் ஆஃப் கார்பரேஷன், எப்படியாவது அதை வந்து காலி பண்ணதான் ட்ரை பண்ணுவாங்க. நான் சொல்றது வேற விஷயம். நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, இப்போ சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியா வந்து 8800 சதுர கிலோமீட்டர் விரிவாக்கம் பண்ண போறாங்க. 1376 சதுர கிலோமீட்டர்ல இருந்து 8800 சதுர கிலோமீட்டர் விரிவாக்கம் பண்ண போறாங்க. அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், அரக்கோணம் தாலுக்கா, வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், அந்த 8800 சதுர கிலோமீட்டர்ல நான் என்னோட டேங்க் மயர் கணக்குப்படி 4100 ஏரிகள் இருக்கு. அந்த 4100 ஏரிகள் உங்களால பாதுகாக்க முடியுமா? கணக்கு எடுத்து டேங்க் மெமாயர் படி, ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் படி, ஒரிஜினல் டேங்க் ரிஜிஸ்டர் படி, எத்தனை டேங்க் இருக்கு, என்ன கெப்பாசிட்டி, அதெல்லாம் பார்த்து அதை பாதுகாக்க முடியுமா, அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா? அதுதான் முக்கியமான விஷயம். சென்னை விரிவாக்கம் பண்றது பெருசு இல்லை, மெட்ரோபாலிட்டன் ஏரியா விரிவாக்கம் பண்ணிடலாம், அனௌன்ஸ் பண்ணிடலாம். பட் அந்த எக்கோலாஜிக்கல் ஹாட்ஸ்பாட்ஸ், வாட்டர் ஷெட்ஸ், வாட்டர் பாடிஸ், அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். வாட்டர் பாடிஸ் மட்டும் இல்ல, இந்த ஏரிகள் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னஞ்சிருக்கு. ஒரு ஏரியோட சர்ப்ளஸ் இன்னொரு ஏரிக்கு வரும், அந்த ஏரியோட சர்ப்ளஸ் கீழே போயிட்டு இருக்கும். இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்குது. அதை நம்ம பாதுகாக்கலன்னா வருங்காலங்களில் நீங்க பாட்டு என்கரேஜ் பண்ணிவிடுங்க, இதே மாதிரி பேசும், அப்புறம் வெள்ளம் வந்துச்சு வெள்ளம் வந்துச்சுன்னு. நம்ம சென்னை சிட்டிக்குள்ள நடக்கிறதுக்கு காரணம் அதுதான், இங்க பிளண்டர் பண்ணிட்டோம். சென்னை மாநகரத்தை பாத்தீங்கன்னா, வடக்க பாத்தீங்கன்னா கொசஸ்தலி ஆறு, ஆரணி ஆறுன்னு ஒண்ணு இருக்கு, மிக அருமையான ஆறு. அதோட கேரிங் கெப்பாசிட்டி 90,000 கியூபிக் ஃபீட், 90,000 கியூபிக் கியூசெக்ஸ் தண்ணி அதுல போகும். அந்த கனாடி அவ்வளவு தண்ணி போகும். நடுவில் சென்ட்ரல் சென்னைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கூவமாறு, அதுவும் வந்து ஒரு 30,000 கனாடி தண்ணி அதுல போறதுக்கு கேரிங் கெப்பாசிட்டி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடையாறு சவுத்துல, அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து 60,000 கனாடி போகும். ஒரிஜினலா 60,000 கனாடி தண்ணி போறதுக்கான ஒரு கேரிங் கெப்பாசிட்டி அதுல இருக்கு. கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா பாலாறு இருக்கு, அது நாளையும் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ட்ரெயின் பக்கிங்ஹாம் கனால் போகுது. இதை தவிர 18 மேஜர் ட்ரெயின்ஸ், விருகங்கா, விருகம்பாக்கம் கனால், வேளச்சேர் கனால், வில்லிவாக்கம் கனால், கொடுங்கியூர் கனால், ஓட்டேரி நல்லான்ட்டு மிகப்பெரிய மாம்பழம் கனால், இதெல்லாம் வந்து ட்ரைனேஜ் பே ஓடைகள் நிறைய இவ்வளவு வச்சுக்கிட்டு வெள்ளம் வந்துன்னு சொல்றதுங்கிறது யாரை நம்ம சொல்றது? இப்ப சொல்லுங்க, நான் ஏன் நான் வந்து நான் குற்றம் சொல்றதா நினைக்கிறீங்களே, நான் குற்றம் சொல்லாம என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் நம்ம பாதுகாக்கிறோமா? இதெல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கிறோமா? எத்தனை மேக்ரோ ட்ரெயின்ஸ்? கண்டிப்பா ஒரு ஆய்வோட நீங்க சொல்றீங்க சார். இப்ப என்னோட சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க சொல்லக்கூடிய எவ்வளவு பகுதிகள் இருக்கு, இதெல்லாம் வச்சு நம்ம வந்து பாதுகாக்கலாம், அதை சரி செய்யலாம் அப்படின்னா, அரசாங்கம் சொல்றாங்க நாங்க வந்து எவ்வளவு ஆட்களை வைத்து சரி செய்ய முடியுமோ தூர்வாரிக்கிட்டு இருக்கோம், ஏரியில தூர்வாரிக்கிட்டோம், சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அதுக்கான புள்ளிவரங்களை காட்டுறாங்க அப்படின்னும் போது, அரசு ரொம்பவே தொய்வாக நினைக்கிறீங்களா, இல்ல செய்யவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவங்க செய்யலைன்னு சொல்லல, அவங்க செய்யறதா கணக்கு காமிச்சிருக்கிறாங்க, நிறைய சொல்றாங்க. பட் தூர் வாரம்னு சொல்றாங்க, கனரா தூர் வாரத்துக்கு கேக்குறேன். ஒரு ஏரிங்கிறது எவ்வளவு பெருசாது? 25.5 சதுர கிலோமீட்டர், 25.5 சதுர கிலோமீட்டர்ல பாவி இருக்கிறது ஒரு செம்பரமாக்கர் மிகப்பெரிய ஒரு ரிசர்வ் ஆயிருது. அதுல வந்து நம்ம சொல்றோம் தண்ணீர் வந்து முழுக்க நின்றுட்டா 3600 கனஅடி, மில்லியன் கனஅடி தண்ணீர் அதுல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா 3.6 டிஎம்சி ஃபீட்டு, என்ன கேட்டீங்கன்னா அதுல மூணுல ஒரு பாகம் கழிச்சிருங்க, ஏன்னா அதுல இருக்கிறது சில்ட் தான், மூணுல ஒரு பாகம் சில்ட் இருக்கு. ஸோ அந்த சில்ட்டுங்கிறது இவங்க தூர் வர்றேன் தூர் வரேன் குடியமராமத்துன்னு சொல்றாங்களே, இது கிணறு இல்ல தூர் வர்றதுக்கு, அந்த மாதிரி தயவு செய்து சொல்லாங்க. அது வந்து அந்த 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 டீசில்ட்டிங் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது அது சயின்டிஃபிக்காக பண்ணணும், அதுக்குன்னு டெக்னாலஜி இருக்கு. அது என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, அதுக்கு வந்து எவ்வளவு சில்ட் இருக்கு நம்ம மெஷர் பண்ணணும், அந்த எவ்வளவு, அது பேர் சில்ட் சர்வேன்னு பேரு. எப்படி சில்ட் சர்வே பண்றது? ஒவ்வொரு 100 அடிக்கும் நீங்க சாம்பிள் எடுக்கணும், எத்தனை அடி ஆழத்துக்கு சில்ட் இருக்கு, அப்புறம் அந்த சில்ட்டோட குவாலிட்டி என்ன, அது மணலா இல்ல வந்து செங்கலுக்கு போடுற கல்லும் பண்ண முடியுமா, இல்ல வேற எதனா செங்கல் பாரு வேற எதனா பண்ண முடியுமா, இல்ல பில்டிங் கட்ட முடியுமா அப்படிங்கிறது நம்ம அதோட பர்பஸ் இது அசர்டைன் பண்ணிக்கிட்டு, மிக முக்கியமான விஷயம், இந்த சில்ட்டுக்கு நல்ல வேல்யூ இருக்கு, சில்ட் டீசல் பண்ற அந்த மெட்டீரியலுக்கு நிறைய வேல்யூ இருக்கு, அதை வந்து நம்ம விற்கலாம். இன்ஃபேக்ட் ஒழுங்கா நம்ம அதை பராமரிச்சோம்னா அந்த சில்ட்டை எடுத்து வித்து அதுல வர பணத்தை வச்சு நம்ம வந்து அந்த வேலையை முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு நம்மளால இன்டென்சிவா நம்மளால பண்ண முடியும். ஸோ இது பண்ணாதான் நான் வந்து ஒத்துப்பேன்,
அது வந்து டீசல் குடிமராமத்தோ இல்ல தூர் எடுத்திருக்காங்களோ அப்படின்னுட்டு. ஏன்னா நீங்க இப்போ வந்து 3,650 மில்லியன் கனடி தண்ணீர் நீங்க ரெஸ்டோர் பண்ணிருக்கீங்களா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. இப்போ நீங்க நீங்க பேப்பர்ல பாக்கலாம், டிவில சொல்றாங்க 400 ஏரி நிரம்பி விட்டது, 350 ஏரி நிரம்பி விட்டது, 500 ஏரி நிரம்பி விட்டது, 150 ஏரி முக்கால் கொள்ளளவு வந்து விடுச்சுன்னு. என்ன கிடைக்காது? எல்லா ஏரியுமே தூர்ந்து கிடக்கு. என்ன என்ன நிரம்பி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒரு 2 நாள் மழை பெஞ்சா தண்ணி வெளியில வருங்க அது. சோ அதுதான் பிரச்சனை. தயவு செய்து கொஞ்சம் சயின்டிபிக்கா நம்ம ஒர்க் பண்ணணும். அது மட்டும் இல்ல, நீங்க செம்பரம்பாக்கம் ஏரியா ஒரு முக்கியமான விஷயம், செம்பரம்பாக்கம் ஏரிய தனித்து பார்க்க கூடாது. செம்பரம்பாக்கம் ஏரி இஸ் கனெக்டட் வித் அ குரூப் ஆஃப் டேங்க்ஸ் அப்ஸ்ட்ரீம். செம்பரம்பாக்கம் ஏரி அதற்கு மேல இருக்கிற சில ஏரிகளோட பிணைஞ்சு இருக்கு. கிட்டத்தட்ட 150-200 ஏரிகள் இருக்கு அதுக்கு மேல. இன்ஃபேக்ட் சொல்லப்போனா பாலாறு ஆறுனுடைய சர்ப்ளஸ் கூட இங்க வர்றது இருக்கு. பாலாறு ரிவர் பாலாறு அணைக்கட்டில இருந்து வர சர்ப்ளஸ் கூட கடைசியில செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வந்து சேருது. இப்படி பல வகையில இது கனெக்ட் ஆயிருக்கு. கேட்ச்மெண்ட் ஏரியா ரொம்ப பெருசு, அதோட கேட்ச்மெண்ட் ஏரியா நீர்பிடிப்பு பகுதி ரொம்ப ரொம்ப பெருசு. நான் சொன்னது மிகப்பெரிய மெகா வாட்டர் ஷெட் அப்படின்னுட்டு. ஸோ இந்த செம்பரம்பாக்கம் ஏரி மட்டும் நான் பராமரிச்சுட்டேன், வெள்ளம் வரதுன்னு சொல்றீங்கன்னா அதை விட ஒரு முட்டாள்தனமான ஒரு செய்தி வேற இருக்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க செம்பரம்பாக்கத்துல வெள்ளம் வரக்கூடாதுன்னா இதை ஒட்டி இருக்கின்ற மே அப்ஸ்ட்ரீம்ல இருக்கிற ஏரிகள் 150 ஏரிகளோ என்னவோ அதெல்லாம் கணக்கெடுத்து அந்த கண்டிஷன் நீங்க அசர்டைன் பண்ணி அதனுடைய கரைகளை பலப்படுத்தி தண்ணீர் வர தண்ணி மழையில் அங்க தண்ணி ஃபுல்லா அதை சேர்த்து வச்சுட்டு ரெகுலேட் பண்ணி அங்கேருந்து வர தண்ணி ரெகுலேட் பண்ணி நீங்க வந்து நீங்க செம்பரம்பாக்கத்துல கொண்டீங்கன்னா வெள்ளத்தை தடுக்க முடியும். செம்பரம்பாக்கம் ஏரியை மட்டும் நான் பார்த்துட்டேன், அதனால வெள்ளத்தை தடுத்தேன்னு சொல்றது மிக 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 தவறு, மிக தவறு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி வாட்டர் ஷெட், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி கிராவிட்டி, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி ஹைட்ரோலஜி. You have to understand the basic hydrology of the watershed. And the basic and the watershed basic hydrology konjikama na vandhu inga thoor eduthra ange na vandhu 24 mani neram anga romba carefully paathitt irukken 22 adi varu irukku na vandhu thanni tharaka maten apparam thanni tharandruven vellam ipo ninnu poichu indha varsham tappichitom abingiradhu miga miga thavaru. First of all, malai alavu miga koraivu, adanalada namba vandhu tappichom. Suppose malai alavu 250 ingiradhu 500 mm malai penjirundha 2015 mari vellam vandhu malai penjirundha neenga tappichirukka mudiyadhu. அதுதான் உண்மையான விஷயம். கண்டிப்பா ஜனகர் சார், இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரிசர்வ் வாய்ஸ் வந்து நிலத்துக்கு மேல சேமிக்கிறாங்க, ஆனா பல வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிலத்துக்கு அடியில தான் வந்து நீரை சேமிச்சு வைக்கிறாங்க. அதுக்கான டெக்னாலஜி இன்னும் இந்தியாவில தமிழ்நாட்டிலயும் இனிமே அதிகமா புழக்கத்துல இல்லை அப்படிங்கிறாங்க. அதை பத்தி மட்டும் உங்களுடைய சின்ன கருத்தை மட்டும் பதிவு பண்ணு கேட்டுக்கிறேன் சார். சிரிப்பு தான் வருது. ஜப்பான்ல தே கிரியேட் அண்டர் கிரவுண்ட் ரிசர்வாயர், அவங்களுக்கு நிலப்பகுதி கம்மி, நிலமே கிடையாது, இருக்கிற நிலத்துல பில்டிங் கட்டிப்பாங்க, பில்டிங்கு இடையிலேயே எல்லாம் மெட்ரோ ட்ரெயின் போதாங்க. என்ன இடம் கிடையாது, மெட்ரோ ட்ரெயினுக்கு தனியாக போகிறது வழி இல்லை. மிகப்பெரிய பில்டிங் காம்ப்ளெக்ஸ் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் உள்ள மெட்ரோ ட்ரெயின் உள்ளே போகும். அப்படிலாம் அவங்க நிலத்தை அவங்க சேவ் பண்ணுறாங்க. அப்படி தான் வந்து பூமி கடியில் அவங்க ரிசர்வ் வயரை கட்டுறாங்க, ஏரிகள் உருவாக்குறாங்க. நான் அந்த மாதிரிலாம் ஒரு டெக்னாலஜி நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் எதிர்பார்க்கறது இருக்கிற ஏரிகளை பாதுகாப்போம், இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாப்போம், இருக்கிற ஆறுகளை பாதுகாப்போம், இருக்கிற ஏரி குளம் குட்டைகளை பாதுகாப்போம். நம்ம ஸ்டாமாட்டர் ட்ரெயின் 1,000,000,000 கிலோமீட்டர் தூரத்தை கட்டுறோம், அந்த தண்ணி நல்ல தண்ணியை மட்டும் அதில் விட்டுட்டு இருக்கு, அந்த தண்ணி ஃபுல்லாக கோவில் குளத்தில் கொண்டு விடுங்க, எவ்வளோ குட்டைகள் இருக்கு அதெல்லாம் கொண்டு போய் விடுங்க, எவ்வளோ குளங்கள் இருக்கு அதில் கொண்டு போய் விடுங்க, நிலத்தடி நீர் பெருகும். இதெல்லாம் பண்ணாமல் நல்ல நம்ம ஸ்டாமாட்டர் ட்ரெயின் வந்து ஏதோ ஒரு கணக்குக்கு கட்டிட்டு 1,000,000 கிலோமீட்டர் நம்ம தூரத்துக்கு ஸ்டாமாட்டர் ட்ரெயினை கட்டிட்டோம் அப்படின்னு போட்டால் வெறும் பாக்கெட்டையும் பிளாஸ்டிக்கும் குப்பையும் தான் போயிட்டுருக்கு. அதில் அரசாங்கத்தை மட்டும் நான் குறைய சொல்ல விரும்பல, மக்களும் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் தவிர்த்து விட்டு ஸ்டாமாட்டர் ட்ரெயின் ஸ்டாமாட்டராக இருக்கணும், அதில் ஸ்டாமாட்டர் தான் இருக்கணும், கிராவிட்டி ஒழுங்காக இருக்கணும், கேரியிங் கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி கட்டணும், அந்த தண்ணியை நம்ம சேமிக்க வேண்டும். அதுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டாமாட்டர் ட்ரெயின்லையும் 100 அடிக்கு ஒரு தடவை ஒரு போர் போட்டு நிலத்தடி நீரில் அந்த தண்ணி நிலத்தடி நீர் அந்த ஸ்டாமாட்டர் கீழே போகணும் பூமிக்கில். இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். டெக்னாலஜிஸ் நிறைய இருக்குது, நமக்கு வேண்டியது கமிட்மெண்ட் அண்ட் மோட்டிவேஷன். அதெல்லாம் இல்லாமல் இந்த வருடம் வெள்ளம் வந்தால் நான் தப்பித்து விட்டேன், அடுத்த வருடம் பார்த்துக்கொள்ளலாம். ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேங்க, 2005 மிகப்பெரிய வெள்ளம் வந்தது, அதை பற்றின டாக்குமெண்டேஷன் இருக்கா? எனக்கு தேவை. என்ன டாக்குமெண்டேஷன் வச்சுருக்கிறீங்க? என்ன படிப்புன்னு நீ அதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? முடிஞ்சது. 2015 மிகப்பெரிய வெள்ளம் வந்தது, 550 பேர் இறந்தாங்க, 20,000 கோடி நஷ்டம்னு கேள்விப்பட்டோம். இப்போ இன்னோட மக்கள் மீளாமல் இருக்கிறாங்க. என்ன டாக்குமெண்டேஷன் வச்சுருக்கிறீங்க? என்ன படிப்பினைகள் கற்றுக்கிட்டீங்க? இப்போ 2020 அந்த படிப்பினைகளை நீங்கள் உபயோகப்படுத்துறீங்களா? அதனால் நீங்கள் வந்து இது எந்த வகையில் அந்த படிப்பினை உங்களுக்கு உபயோகமாக இருக்கா? நம்ம செய்கிறதெல்லாம் ரெஸ்கியூ, ரிலீஃப் அண்ட் ரீஹாப்,
மக்களை எப்படியாவது காப்பாத்தி கொண்டு வந்து வாங்க, உட்கார வச்சுதான் சாப்பாடு போட்டேன், அவங்களுக்கு புடவை கொடுத்தேன், வேஸ்ட் கொடுத்தேன், தண்ணி கொடுத்தேன், டீ காஃபி கொடுத்தேன், முடிஞ்சு போச்சா, அப்புறம் பழையபடி போயிடலாமா? இதுதான் வந்து ஃபிளட் ரிலீஃபா, ஃபிளட் மேனேஜ்மெண்ட்டா, எனக்கு புரியல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்றது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வி நீட் டு ஹாவ் அன் இன்டகிரேட்டட் அப்ரோச். வெள்ள காலங்களில் நீங்க எப்படி எவ்வளவு பண்ணணும்னோ, எப்படி இருக்கணும்னா, அந்த தண்ணி சேமிக்கிறதுக்கு இருக்கணும், அதான் ஃபிளட் மேனேஜ்மெண்ட் மெயினா. அப்படியே முடியலன்னா தண்ணி போகட்டும். அப்படி பண்ணீங்கன்னா ட்ரவுட் வருஷத்துல வறட்சி காலங்களில் அந்த தண்ணி உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஆக வெள்ளத்தையும் வறட்சியும் நீங்கள் ஒரு சேர பார்க்க வேண்டும். யூ நீட் அண்ட் இன்டகிரேட்டட் அப்ரோச், இன்டகிரேட்டட் அப்ரோச் டு மேனேஜ் ட்ரவுட் அண்ட் ஃபிளட். ஒரு சேர பார்க்கணும், தனித்தனியாக பிரித்து பார்க்காதீங்க. நிச்சயமா ஜனகர், ரொம்ப ஒரு கிளியர் கட்டான ஒரு கிறிஸ்டல் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருந்தீங்க. வெள்ளம் வரும்போதும் வறட்சியும் வரும்போதும் நம்ம எப்படி செயல்படணும், அதுக்கு அரசாங்கம் எப்படி முன்னிச்சு நடந்துக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க. எங்களோட இந்த நேரத்திலும் இணையத்தின் வாயிலாக வந்து உங்களுடைய வருகையிலையும் கருத்தினையும் மக்களுக்காக பேசுவதற்கு நன்றி ஜனகராஜன் சார். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆல்பம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.